சமந்திமா, இனிமே உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எப்படி புத்திசாலித்தனமா விளக்கேத்துனா பாத்தீங்களா? பத்மாவை எப்படி சமாளிக்கணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். தைரியமா இருங்க. துளசி, பொண்ணு மாப்பிளைக்கு பால் பழம் கொடுமா. வாங்க. கிளம்பலாமா? இருங்க அண்ணி, மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி. தம்பி, உங்களையும் அப்பாவையும் நம்பிதா இவளை இங்க விட்டுட்டு போறேன். இவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கப்பா. அத்தை, ஏன் கண் கலங்குறீங்க? கல்யாணம் என்ன பண்ணான்னு பாத்தீங்கல்ல, டேலண்ட் ஆனவதா? இனிமே இவதான் என்ன பாத்துக்க போறா. நீங்க சந்தோஷமா தைரியமா இருங்க. கல்யாணி, நீ ஏத்தி வச்சது விளக்கு இல்லம்மா, என் மனசுல நம்பிக்கையை ஏத்தி வச்சிருக்க. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எப்பவும் இதே மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துக்கம்மா. சரிம்மா. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பார்த்து நடந்துக்கம்மா. நாங்க கிளம்புறோம். அத்தை, சாப்பிட்டு போயிடலாமே. இல்ல தம்பி, நான் இன்னொரு நாளைக்கு இவ தங்கச்சிங்களை அழைச்சுக்கிட்டு வரேன். வரேன் தம்பி. வரேன். போயிட்டு வரங்க. போயிட்டு வர சம்பந்தி. போயிட்டு வாங்க சம்பந்தி. வரேன் பா. போயிட்டு வர. சரிம்மா. வரோம்மா. வாங்க. அப்பா, நானும் கிளம்புறேன். சரிம்மா. வர தம்பி. வர கல்யாணி. போயிட்டு வரங்க. எங்க கல்யாணி சீர்கொண்டு வரலன்னு சித்தி இப்பவே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாம நம்ம கல்யாணிக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துடலாம், அதை வச்சு சீர் வாங்கிக்கிட்டோம். சீர்னா? அதாங்க, கட்டில், பீரோ, வீட்டுக்கு தேவையானதெல்லாம். அவ்வளவுதானே? சரி, ஒண்ணு பண்ணலாம். எல்லாமே நாமளே உங்களுக்கு கிஃப்ட் ஆகி கொடுத்துட்டேன்னா? இல்லைங்க, பெரிய அமௌண்ட் இல்ல. பெரிய அமௌண்டா இருந்தா என்ன? கல்யாணி உன் ஃப்ரெண்டு, மோகன் உன் தம்பி, இவங்களுக்கு பண்ணாமையா? அது மட்டும் இல்ல, முதல்ல இதை உங்களுக்கு கிஃப்ட் ஆகி கொடுத்துரும். கல்யாணி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அப்புறமா கொடுத்துக்கலாம். சரி. அப்ப ஒண்ணு பண்றேன், இப்ப உடனே நான் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க. லேட் பண்ணாம சீக்கிரம் வந்துருங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். துளசி, நானும் கிளம்புறேன்டி. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. கூட இருந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னடி இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு? நான் கிளம்புறேன். வரேன். சரிக்கா. கல்யாணம் இல்ல, நல்லபடியா முடிஞ்சதாமா? வழக்கம் போல துளசியோட சித்தி தான் குட்டி கலட்ட பண்ணாங்க. அதெல்லாம் சரி பண்ணி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டாங்க. ஏண்டி, ஒரு விசேஷத்துக்கு போனா ரெண்டு பேரும் ஒண்ணாவே வர மாட்டீங்களா? அன்னைக்கு வழக்காப்ப முடிஞ்சு நீ தனியா வந்த, இன்னைக்கு மாப்பிள்ள தனியா வந்திருக்காரு. அவர் வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு. அது என்ன, மாப்பிள்ளை தனியா அனுப்பிட்டு நீ மட்டும் அங்க போறது? ஏய், அவர் முகமே சரியில்லை. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? மா, அப்படிலாம் இல்லம்மா. அவருக்கு ஆபீஸ் வேலை இருக்குன்னு அங்க தானே போனாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்ததுல இருந்து முகம் கொடுத்து கூட பேசல. உள்ள போய் பாரு. இங்க எப்படி வந்தாரு? என்னங்க இங்க வந்து படுத்திருக்கீங்க? ஒரு பொறுப்பில்லாத ஒருத்தன் என்ன பண்ணுவோம் அதான் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சுங்க உங்களுக்கு? தமிழ் சார் உங்களை ஆபீஸ்க்கு போய் எங்க கார்பெண்டர் வந்திருப்பாங்க பாருங்கன்னு சொன்னாருல்ல. அவர் சொன்னா நான் கேட்டேனுமா? He is not my boss. He is just my partner. எதுக்குங்க இப்ப கோவப்படுறீங்க? தமிழ் சார் கிட்ட நீங்க ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினீங்க. அப்ப சொன்னேன், அங்க போக பிடிக்கல. ஏங்க, உங்களை நம்பி அவர் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. நீங்க பிடிக்கலன்னு சொல்லி இங்க வந்து படுத்திருந்தா தமிழ் சார் தப்பா நினைக்க மாட்டாரா? எப்ப பாரு, தமிழ் சார், தமிழ் சார், தமிழ் சார். அவர் என்ன ஹெச்ஓடியா, ப்ரொஃபஸரா, ஸ்கூல் டீச்சரா? அவர் ஆர்டர் போட்டா நான் கேக்கணுமா? I am not a labor. ஏங்க, இப்ப எதுக்கு அவரை பத்தி கிண்டல் பண்றீங்க? ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்றீங்க. அவர் சொல்றபடி கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப உட கோவம் வருதுல? நீங்க எல்லாம் சேர்ந்து கலாய்ச்சப்போ எனக்கும் அப்படித்தான இருக்கும். யாருங்க உங்களை கிண்டல் பண்ணாங்க? நீ, தமிழ், கணக்கு, ஜோசப் எல்லாரும் தான். எப்படி எப்படி? நான் பொறுப்பு இல்லாதவன், பச்சை குழந்தை, நான் போட செலவு ஜாஸ்தி ஆடும், எகிரிடும் இல்ல.
அவங்க தான் என்ன கேவலமா பேசுறாங்க நீ வெக்கப்பளமா சிரிச்சிட்டு இருக்க ஏங்க அவங்க பேசினதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன் தப்பு சொல்லிரக்கணும் ஏ ஹஸ்பண்ட் அப்படி எல்லாம் பேசாதங்க நீ சொல்லிரக்கணும் ஹே அந்த ஜோசப் யாரு அவள என்ன கலாய்க்கறா புரு வார்த்தை அவன ஏன் கேட்டியா நீ வெக்கப்பளமா சிரிக்கிற யாரும் தப்பா எல்லாம் பேசல அவங்க தப்பா எல்லாம் பேசுறாங்க அவங்க எல்லாம் தெரிஞ்ச ஜீனியஸ் மாதிரி நான் ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி ஹே எங்க அப்பா யாரு ஒரு ஹாஸ்பிடல்ல கொடி கட்டி பிறந்த ஒரு டாக்டர் அவரோட பையனா ஜீரோ அவங்க ஹீரோவா எஸ் எனக்கு இந்த கார்பெண்டர் பத்தி பிளம்பர் பத்தி பெயிண்டர் பத்தி எதுவும் தெரியாது ஏன்னா நான் பிறக்கும் போதே ராயல் எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும் கோவப்படாதீங்க உங்கள அவமானப்படுத்துறேன் நீ பேசுன என்ன இன்சல்ட் பண்ண அவமானப்படுத்துறங்கற மோட்டிவ்ல நீ பேசுன நான் என்னங்க பேசுனே இவருக்கு ஒண்ணும் தெரியாது இவர் அனுபனா சரிப்பட்டு வராத நீ சொல்ல ஐயோ அது ஒரு ஜாலிக்கு சொன்னது எது ஜாலி என்ன இன்சல்ட் பண்ணி பேசுற ஜாலியா நான் உன்னோட ஹஸ்பண்ட் நீயே மொத்தம் உன்னோட என்ன தரக்குறவ பேசினா அவங்க எப்படி மதிப்பாங்க பொண்டாட்டியே புருஷன மதிக்காம பேசுறா நம்மள டீஸ் பண்றாங்க சாரிங்க நான் பேசுனது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும் நான் எதிர்பார்க்கல இதே மாதிரி மொத்தம் உன்னை நான் உன பத்தி பேசுறதா நீ சும்மா இருப்பியா ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க பேசுனே நான் பேசினது தப்புதான் ஓகே फ्रेंड्स கூட ஜாலியா கலாய்ச்சிக்கிறது தப்பு கிடையாது ஆனா அடுத்துவங்க இது ஈஸியா எடுத்துக்கறாங்களா டிஸ்டர்ப பண்றாங்களாங்கறத கவனிக்கணும் அந்த பேசிக் சென்ஸ் கூட அவங்க யாருக்கும் இல்ல அவங்க என்ன பத்தி சொல்றாங்க நான் knowledge இல்ல தான அவங்க எல்லாரும் சர்பா நான் மன்னிப்பு கேட்கறாங்க சும்மா ஃபார்மாலிட்டிக்கு மன்னிப்பு கேட்டா சரியாயிடாது பின்ன என்னதா பண்ணனும்ங்கறீங்க எனக்கு இது பிடிக்கல தீபா இனிமே யார்கிட்ட என்ன பத்தி பேசாத என்ன பத்தற உன்னோட பேரோட உன்னோட வச்சுக்கோ சரிங்க இனிமே நான் தவறியும் அந்த தப்ப பண்ண மாட்டேன் போதுமா நான் தான் சாரி கேட்டல ரிலாக்ஸ் கோவப்படாதீங்க நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடு சரிங்க தமிழ் சார் சொல்லி ஆபீஸ் போகாம வந்துட்டீங்களே அவர் கேட்டா என்ன சொல்றது வாட் அவங்க என்ன ஹர்ட் பண்ணாங்க அது உனக்கு கவலை இல்ல தமிழ் சார் என்ன நினைப்பாரோ அதுவும் கவலை இல்ல நீ என்ன குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவுதான் உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கிறதுக்கு அக்கறை கிடையாது ஐயோ அப்படிலாம் இல்லங்க அங்க வேலை என்னாச்சுன்னு தமிழ் சார் உங்ககிட்ட கேப்பாரல இனஃப் தமிழ் கிட்ட அவர்கிட்ட நான் ஏதாவது சொல்லிக்கிறேன் உனக்கு அந்த கவலையே வேணாம் ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப பண்ணாத வெல்ல போ கெனடி மறுபடியும் பிரச்சனையா மா நானே கடுப்புல இருக்கேன் தயவு செஞ்சு போயிடு அவரே வந்து அட்டெண்ட் பண்ணட்டும் ஹலோ ஹலோ யாரு போன்ல தெரியல ஏன் போன நீ அட்டெண்ட் பண்ற இல்லங்க ஹலோன்னு சொன்னதும் கட் பண்ணிட்டாங்க அதான் ரீடைல் பண்ண என் போனை நீ டச் பண்ணாத எனக்கு வர கால நீ அட்டன் பண்ணாத என்னங்க இப்படி பேசுறீங்க நான் உங்க வைஃப்ங்க சோ வாட் நீ என்னோட வைஃபா இருந்தாலும் சரி எனக்கு ஒரு பிரைவசி இருக்கு எனக்கு வர பர்சனல் கால் அட்டன் பண்றது நீ என்ன சந்தேகப்படுற மாதிரி மைண்ட் இட் சுச்சி சுச்சி கால் பண்ணியா இல்ல இல்ல வீட்ல தான் இருக்க ஓகே ஓகே இல்ல இல்ல நோ நோ ஃப்ரீயா தான் இருக்க இதோ இப்போ உடனே வரேன் Thank you.
எக்ஸ்கியூஸ் மீ சார். எப்படி பார்க்க? வெரி ஃபைன் சார். இன்னும் நீ மாறவே இல்லையா? லஞ்சம் வாங்காத கொடுக்காதன்னு ஆர்வ கோளாறுல நீ ஓவரா டார்ச்சர் பண்ணப்ப எல்லாம் நானும் கோவப்பட்டிருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி உங்ககிட்ட இருக்கிற இந்த கடமை உணர்வு, சின்சியாரிட்டி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தேங்க்யூ சார். எல்லாத்துக்கும் மேல உன்னை நான் பலமுறை திட்டியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம என் மகனோட போதை பழக்கத்திலிருந்து அவனை மீட்டு அவனை நல்லவனா மாத்திருக்கேன். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றது? நீ இல்லனா என் சன்னோட ஃபியூச்சரே நாசமா இருந்திருக்கியா. ஆனா உன்னால அவன் இப்ப எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம நல்லவனா திருந்திட்டான், ஒழுங்கா காலேஜுக்கு போறான், படிக்கிறான். அவனை நீ டோட்டலா மாத்திட்ட. அதுக்காக என் குடும்பமே உனக்கு கடமைப்பட்டிருக்கியா. அவன் மட்டும் இல்ல, உன்னால நானே என் கேரக்டரை மாத்திக்கிட்டேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய கை நீட்டி வாங்கியிருக்கேன், சட்டத்துக்கு புறம்பா நடந்திருக்கேன். என்னால அப்படி சம்பாதிக்க தான் முடிஞ்சது, அதை வச்சு சந்தோஷமா இருக்க முடியல. மனசாட்சியோட நேர்மையா வேலை பார்க்கறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். மீதி இருக்கிற கொஞ்ச நாள்ல நேர்மையா இருக்கிறதுன்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். நானும் என் குடும்பமும் இப்ப சந்தோஷமா இருக்கோனா அதுக்கு நீதாயா காரணம். ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த், உனக்கு நான் மனசார நன்றி சொல்றேன். சார், நான் கடமைதான் சார் செஞ்சேன். குற்றவாளிகளை பிடிக்கிறதும் அவங்களை திருத்தணும் தான் சார் ஒரு போலீஸோட கடமை. யோ, நான் ஏசியா? அக்யூஸ்ட் இல்ல. சாரி சார், நான் ஜெனரலா தான் சொன்னேன். நீ நேர்மையாரு, மத்தவங்களையும் நேர்மையா இருக்க சொல்லுன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார். அதான் நீ ஒரு கடமை வீரன்ங்கறத நிரூபிச்சிட்டியே. உன்ன மாதிரி ஒரு சின்சியரான போலீஸ்க்கு பீச்ல செலவைக்கலாயா? சார், ஒரு சின்சியரான போலீஸ் துப்பாக்கியில இருக்கிற தோட்டா மாதிரி சீரி பாயணும் சார், சிலையை அணிக்க கூடாது. முன்னெல்லாம் உன் காமெடியை கேட்டா எனக்கு கடுப்பு தான் வரும், இப்ப சந்தோஷமா இருக்கு. நேர்மையா இருக்கிறவன் எப்பவும் சிடுசிடுன்னு இருப்பான்னு சொல்லுவாங்க. நீ நேர்மையாவும் இருக்க, அடுத்தவங்களை சிரிக்கவும் வைக்கிற. சார், உங்க பாராட்டுக்கு நன்றி சார். பாராட்டுன்றது ஒரு போதை பழக்கம், அந்த போதைக்கு நம்ம அடிமையாக கூடாது சார். என்னப்பா இது, பாராட்டுறதே தப்புங்கிறியா? பாராட்டுங்கிறது லஞ்சமோ ஊக்க மருந்தோ இல்லப்பா, வரும். நீ சரியா பண்ணிக்கிட்டு இருக்க, தொடர்ந்து பண்ணுன்னு உன்ன ஊக்குவிக்கிற மருந்து. தேங்க்யூ சார். சார், மேடம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் மார்க்கெட் கிளம்பணும் சார். உனக்கு இனிமே என் வீட்டுல வேலை கிடையாது. ஏன், ஸ்டேஷன்லயும் உனக்கு வேலை கிடையாது. சார், இப்பதான் அந்த பாராட்டிட்டு இருந்தீங்க, இப்போ அணுகுண்டு தூக்கி போடுறீங்களே சார். சார் சார், நான் ஏதாவது தப்பா பேசுற, மன்னிச்சுங்க சார். சார் சார், என் குடும்பமே என் நம்பிதான் சார் இருக்கு. எங்க அப்பா, எங்க அம்மா, என் ஒய்ஃப், என் தங்கச்சி எல்லாருமே என்ன நம்பிதான் சார் இருக்காங்க. சார் சார், நேரத்துக்கு சம்பளம் கிடைச்சாலே நேர்மையான போலீஸா இருக்க முடியாது சார். இப்ப வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஷட் அப் பைசே. என்னையா இது, போலீஸ் தான் எப்பவும் உறுதியா கம்பீரமா இருக்கணும். அதுவும் உன்ன மாதிரி நேர்மையான போலீஸ் எதுக்காகவும் கலங்கக்கூடாது. உன்னுடைய சின்சியாரிட்டியை பாராட்டி உன்னை சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரமோஷன்ல மாத்த சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ட்ரைனிங் முடிஞ்சதும் உன்னுடைய திறமையை நீ அங்க காட்டலாம். சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். நீ எங்க வேலை பார்த்தாலும் உன்னுடைய திறமையை நீ காட்டுவேன்னு எனக்கு தெரியும். அங்கேயும் நீ நல்ல பேர் எடுக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், ஐ வில் டு மை பெஸ்ட் சார். உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதை உங்க அப்பாட்ட சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படும். கண்டிப்பா சொல்றேன் சார். எங்க அப்பா மட்டும் இல்ல சார், என் குடும்பமே சந்தோஷப்படும். இது என் நேர்மை கிடைச்ச பரிசு சார். சார், நீங்க ஒரு 1 hour பர்மிஷன் கொடுத்தா நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு போய் சந்தோஷமா சொல்லு போ. தேங்க்யூ சார். பிரபா, உனக்கு என் கூட ஷாப்பிங் வந்ததுல ஒண்ணு டிஸ்டர்பன்ஸ் ஆயில்ல? இல்ல சுச்சி, நான் வீட்ல ஃப்ரீயா தான் இருந்தேன். சாரிடா, அடிக்கடி கால் பண்ணி ஒரு டிஸ்டர்ப பண்றேன். சப்போஸ் நீ பிஸியா இருந்தீனா அத ஃபிராங்கா சொல்லிட, எனக்காக நீ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சுச்சி, நான் உன சொல்லட்டுமா? உன் கூட ஷாப்பிங் வந்தா நான் ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன். உன் கூட பேசிட்டு தான் ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். மெண்டலி ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்ட். கம் பிரபாகர், எனக்கும் அதே ஃபீல் தான்டா. என்னமோ தெரியல, இப்பெல்லாம் அடிக்கடி ஒண்ணு நினைச்சுக்கிறேன். நீ எப்போ என் கூடவே இருந்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். நான் அப்படி யோசிக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியுது. யூ ஆர் மேரிட், உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. நீ எப்போ என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றது நடக்காத காரியம். பட் நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிறப்ப பிரபா இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சுப்பேன். என்னோட டெப்த் ஆஃப் ஹார்ட்லேருந்து சொல்றேன், இந்த நிமிஷம் என்னோட ஒரே ரிலாக்ஸ், ஒரே ஆறுதல், ஒரே நம்பிக்கை நீதான். நான் இருக்கேன் சுச்சின்னு என் கஷ்டத்துக்கு கை கொடுத்தியே, அதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். சுச்சி, இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஃபார் யூ. ஹெல்ப் பண்ணதெல்லாம் போய் ஒரு பெரிய மேட்டரா பேசிட்டு இருக்க. லீவ் இட். இல்லடா, இப்பெல்லாம் உன் அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. யூ ஆர் சச் எ கைண்ட் பர்சன். இப்ப கூட பாரு, எனக்கு ஷாப்பிங் போகணும்னு தோணுச்சு,
என் ஃப்ரெண்ட் கூடவே இருக்கா. எனக்கு அவ கூட வரணும்னு தோணல. பிரபாகர் இஸ் மை பெஸ்ட். அவன் கூட போகணும்னு தோணுச்சு. ஏ தெரியல, யோசிக்காம கால் பண்ணிட்டேன். நீயும் வந்துட்ட. உன்னை தவிர யாருக்கிட்டையாவது நான் எவ்வளவு உரிமை எடுத்துக்க முடியுமா? அலோவ் பண்ணுவாங்களா? அதனால தண்டா உன்னை பாராட்டாம இருக்க முடியல. எனக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும். ட்ரெஸ் மொத்தத்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். நீயே கொஞ்சம் செலக்ட் பண்ணியா? சாரிடா, பர்ஸ் மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். அதான் நீ எனக்காக பே பண்ண வேண்டியது. எதுக்கா இவ்வளவு ஃபீல் பண்ற? என்கிட்ட கார்டு இருந்தா அதனால நான் பே பண்ணிட்டேன். இல்லடா, நீ ஆல்ரெடி எனக்காக நிறைய செலவு பண்ணிருக்க. ட்ரெஸ் தான எடுத்தோம். இத போய் பெருசா பேசிட்டு இருக்க. காபி சாப்பிடலாமா? கம் பிரபா, நான் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா. சும்மா ஒரு கம்பெனிக்காக உன்னை வர சொல்லிட்டு உன்னையே பே பண்ண வச்சிட்டேன். சுச்சி, ஏன் இப்படி ஃபீல் பண்ற? ஆஃப்டர் ஆல் ட்ரெஸ் அது நான் உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டானா? இல்லடா, நீயும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். எனக்காக ஓவரா செலவு பண்ண கூடாது இல்லையா? உனக்கு பண்றத நான் செலவாவே நினைக்கல. பணத்தை விட எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். இனிமே இதை பத்தி பேசாத ப்ளீஸ். ஏய் சுஜி, என்னாச்சு? நான் ஒண்ணு தப்பா சொல்லியே? இல்லடா, நீ என்கிட்ட எவ்வளவு கைண்டா நடந்துக்கிற, ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. எனிவே, ஓ விஷயத்துல தீபா ரொம்ப லக்கி. நீ அவளுக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு அவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நோ சுஜி, நீ என்ன பிரைஸ் பண்ணி பேசுற? ஆனா தீபா அப்படி நினைக்கல. அவ என்ன யூஸ்லெஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கா? என்னடா சொல்ற? அவ இன்னமும் உன கிரிட்டிசைஸ் பண்றா? எஸ் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி பயங்கரமா கலாய்ச்சிட்டா. எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒரு அன்ஃபிட்ங்கிற மாதிரி பேசிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அவ ஏன்டா அப்படி இருக்கா? உன்ன மாதிரி ஒருத்த அவளுக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட்டடா. அவ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுறா? நான் மணி மைண்டடா இல்ல பொறுப்பு இல்லாம நடந்துக்கறேன்னு? நான்சென்ஸ், என்னடா இதெல்லாம்? அவளோட ஸ்டேட்டஸ்க்கு நீ அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயம். இப்ப அவங்க அனுபவிக்கிற எல்லா வசதியும் உன்னால வந்தது. நீ இல்லனா அவ நத்திங். அவளால படிச்சிருக்கவே முடியாது.